புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாஸ்டர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரானுக்கு தேவனுக்கு கனமும் மகத்துவம் அதிகாரமும் வல்லமும் உண்டாகும் சொல்லி இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய செய்திக்குள் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7 அதிகாரம் 1 வசனம். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போது எலிசா வந்து இடத்துல சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, நாளைக்கு வந்து எல்லாமே நார்மலாக இந்த ரேட்டுக்கெலாம் விற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ராஜாவுக்கு 2 வசனம், அப்போது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் நீ சாப்பிட மாட்டாய் என்றான். என்ன நடக்குதுன்றனா, ஹாலேலூயா, கர்த்தநாமம் மகிமைப்படுவதாக, இந்த சமாரியாவிலே அசிரியர்கள் சீரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க இராணுவத்தை வளைச்சிக்கிட்டாங்க. சுற்றிலும் சமாரியா முழுவதுமாக சீரியர்களின் இராணுவத்தினால் முழுவதுமாக சூழப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் வெளியவும் போகலை, எந்த ஒரு பொருளும் உள்ளேயும் வரல. ஒரு ஏற்றுமதியும் கிடையாது, ஒரு இறக்குமதியும் கிடையாது. அந்த இராணுவம் முழுவதுமாக சமாரியாவை சூழ்ந்ததுனால அவங்களால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாமல் அந்த தேசம், அந்த ஊர் வந்து பஞ்சத்தினாலும் பசியினாலும் வாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த எலிசா சொல்கிறாரு, நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாமே மாறிடும், ஆண்டோட வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போது இந்த கைலாக கொடுக்குற ராஜாவுக்கு கைலாக கொடுக்குறவன் சொல்கிறான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் ஆகுமா, சூழ்நிலை இப்படியாக இருக்குது, இதெல்லாம் மாறுமா என்று சொல்லி அவன் அசட்டை பண்ணுகிறான். ஆனால் எலிசா சொல்கிறார், இது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், நீ அதை உன் கண்களை காண்பாய், ஆனால் நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது பார்த்தோம்னா, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் இருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், ஆகையால் இப்போது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பேய்க்கிறோம், நம்மை கொன்று போட்டால் சாகிறோம் என்று சொல்லி. அங்கே ஒரு 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க, பட்னியில் இருக்காங்க. இங்கே இருந்தாலும் நாம் செத்துருவோம், அங்கே போனாலும் செத்துருவோம், அவங்கக்கிட்ட மாட்டி செத்துருவோம், ஒன்று பண்ணலாம், நம்ம இங்கே இருந்து சாகிறத விட நம்ம அந்த சீரியர்களோட இராணுவத்துக்கு போவோம், அவனுங்க ஏதாவதுன்னு கொடுத்தா நம்ம சாப்பிட்டு உயிர் பிழைப்போம், அப்படி ஒருவேளை நம்மளை கொன்று போட்டால் அங்கே போய் சாவோம் என்று சொல்லி அந்த இடத்துல 4 குஷ்டரோகிகளும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது காலை வேளையில். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறார். அந்த 4 குஷ்டரோகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட வர சத்தம் அந்த சீரியருடைய இராணுவத்துக்கு எப்படி கேட்குதுன்னா, 5 வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தில் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. அவங்க 4 பேர் வர சத்தத்தை ஆண்டவர் பெரு இராணுவத்தின் இறைச்சலை கொடுத்து அவர்களை அந்த இடத்துல விட்டு எதுவுமே நமக்கு வேண்டான்னு சொல்லி தன் பிராணன் தப்புனா போதும்னு சொல்லி சீரிய இராணுவம் அங்கிருந்து ஓடினதை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். 6 வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களையும் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின்
சேனைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொறுத்தினான் என்று சொல்லி, ஹலெலூயா, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்போது இந்த சமாரிய ராஜா வந்து கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு இராணுவத்தை அக்ரிமெண்ட்டு போட்டு கூலி பொருத்தினான் என்று சொல்லி, இப்போது இந்த இராணுவமும் கூட ரெண்டு இராணுவமும் சேர்ந்து மொத்தம் ஒரு மூணு இராணுவம் அந்த இடத்துல வந்ததேயானால் அந்த பெரு வெள்ளத்து இறைச்சலை போன்ற ஒரு சத்தத்தை ஆண்டவர் அந்த இடத்துல உண்டு பண்ணி, அந்த இடத்துல ஒரு பெரிய சத்தத்தை உண்டு பண்ணி மூன்று இராணுவம் வரப்போல் ஒரு சத்தத்தை கொடுத்ததுனால அந்த சீரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த வசனம் வாசிக்கும்போது, ஹல்லேலூயா, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரேவேலின் ராஜா என்ன பண்ணா, ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொறுத்தினு சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். இந்த சீரிய இராணுவம் அந்த பெரு சத்தத்தை கேட்ட உடனே, மூன்று இராணுவத்தின் சத்தம் இறைச்சலை கேட்ட உடனே அவங்க உயிர் தப்புனா போதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போனதை நம்ம பார்க்குறோம். இந்த நாலு குஷ்டரோகிகள் வந்து அவர்கள் இருந்த கூடாரத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே யாருமே கிடையாது. அவங்க வச்சிருந்த ட்ரெஸ்ஸுங்க இருந்தது, அவங்க பொண்ணு வெள்ளி பணம் உணவுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கூடாரத்தில் வச்சுட்டு சொல்கிறாங்க, இது என்ன பண்ணலாம், இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை இல்லை, இது வந்து நற்செய்தி அறிவிக்கிற நாள், இது நற்செய்தி அறிவிக்கிற நாளில் நாம் போய் நம்ம இராணுவத்துக்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி அந்த அரண்மனைக்குள்ளே வந்து அவங்க நற்செய்தி சொன்ன மாத்திரத்தில் அந்த இடத்துல தேசத்தில் ஒரு விடுதலை கிடைக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாதிரியே மறுநாள் எல்லாமே விலைவாசி எல்லாமே நார்மல் ஆகிட்டு எல்லாமே நார்மல் ரேட்டில் போய்க்கும்போது எல்லா ஜனங்களும் வந்து வாங்கி சாப்பிட்றத எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரே நாளில் ஆண்டவர் பெரிய பிரச்சனையை ஒன்றுமில்லாதபடி பண்ணி, ஹல்லேலூயா, அந்த சமாரியா ஒரு இக்கட்டுக்குள்ளே இருந்தபோது, ஒரு பஞ்சத்தில் இருக்கும்போது, பசி பட்டணத்தில் ஜனங்கள் வாடிக்கொண்டு இருந்தபோது ஆண்டவர் இந்த நாலு குஷ்டரோகிகள் வர்றதை வச்சு பெரிய இராணுவ சத்தத்தை எழுப்பி அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்து எல்லா பஞ்சத்தையும் பசியையும் அவர் மாற்றி போட்டார். ஒரே நாளில் இன்றைக்கு நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம். நம்ம அண்டை நாட்களில் வந்து அண்டை நாடுகளில் ஸ்ரீலங்காவில் பார்த்தா ஒரு கேஸ் சிலிண்டர் 5000 சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஒரு பால் பாக்கெட் 200 ரூபா, ஒரு கிலோ அரிசி 500 ரூபான்ட்டு, இதெல்லாம் பாகிஸ்தானில் பார்க்கும்போது அண்டை நாடுகளில் பஞ்சம், இது மாதிரி தான் ஒரு காலத்தில் அங்கேயும் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அவர்கள் அந்த பசி பட்டினி பஞ்சத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். எல்லா கண்களும் பார்க்குது. அந்த கைலாகு கொடுத்த அந்த ஒற்றனும் பார்க்குறான், அவனும் பார்க்குறான். எல்லாமே விலைவாசி நார்மல் ஆகிடுச்சு, ஜனங்க அடிச்சிக்குது. அந்த நேரத்தில் போயிட்டு இவனும் என்ன பண்ணுறான்னா, விலைவாசி ரொம்ப கம்மியாகிடுச்சு, நாமளும் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போகிறான், போய் வாங்கி பார்க்குறான். பார்த்து வாங்கி எதுவும் சாப்பிட முடியல அவனால். அந்த ஜனக்கூட்டத்தில் மாட்டி அந்த அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே கீழே விழுந்து எல்லாரும் மிதித்து அவன் வேதம் சொன்னபடி, அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடி, நீ உன் கண்களால் பார்ப்ப, ஆண்டவர் கண்டிப்பாக இந்த அற்புதத்தை செய்வார்ன்ட்டு அவனா சொன்னான். கர்த்தர் மதகுகளை திறந்தால் கூட இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி சொன்னான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டோட வார்த்தை நிறைவேறுது. பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை அங்கே நிறைவேறுது. ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவன் அந்த இடத்துல விழுந்து ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இறந்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தையை எவ்வளவோ செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் சொல்ற, விசுவாசிக்கிறவன் பதறான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னேன். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், அதை நான் மாற்றி அமைப்பது எனக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா, ஒரு மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி ஒரு மனுஷனை உயிரோட உயிரடைய செய்வது, அது ஆண்டவருக்கு அது லேசான காரியம்.
எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் தீர்க்க தரிசனம் சொல்ல மாத்திரத்தில் அது ஒரு சேனையாக எழுப்பி நிற்பது ஆண்டவருக்கு அது லேசான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு வருது, உங்களோட பிரச்சனை மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் உங்களை திக்கற்றவர்களை விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று சோர்ந்து போகாதீர்கள். நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் அதிசயங்களை செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:28 ஹல்லேலூயா, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அனாதி தேவன் அவர் இலைப்படைவு சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அவர் வந்து சோர்ந்து போகவும் மாட்டார், அவர் இலைப்படையவும் மாட்டார். அவர் வந்து ஹல்லேலூயா நம்மளை சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யன்னு சொன்னவர் அவர் என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டார். இன்றைக்கி என்ன வேணால் நம்ம சொல்லலாம், நிறைய எங்கள் வீட்டில் இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சுது, இப்போ தான் நான் ஒரு மேரேஜ் பண்ணேன், என்னால் இதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஒருவேளை நான் வீடு கட்டிட்டேன், என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஒருவேளை இது என்னால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன், என்னால் இதை சமாளிக்க முடியாது, நாம வேணால் சோர்ந்து போகலாம். ஆண்டவருக்கு அது சோர்ந்து போகிற காரியமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்தது, 5 2 கொண்டு 5000 பேரை போஷித்த தெய்வம், அதிசயங்களை செய்கிறவன், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர் அவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாயிரு. இன்றைக்கு நாம் ஆண்டோட பாதத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம காரியங்களில் பெரிய காரியங்களை செய்து மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் படகுல படுத்திருந்தார், சீஷர்களோடு வந்து கொண்டிருக்கும் போது படகுல படுத்துட்டு இருந்தார். ஏன் படுத்துட்டு இருந்தார்னா, ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனை, காற்று, புயல் காற்று, கடல் கொந்தளிப்பு இதெல்லாம் வந்தால் சீஷர்கள் அதட்டுவார்கள் சொல்லி அவர் படுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு எல்லா அதிகாரத்தையும் அவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். நாம் அதட்ட வேண்டியது தான், நாம் செய்ய வேண்டியது தான், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிசம் கைகளை வைப்பார்கள், சாவுக்கு எதன் யாதொன்றையும் கொடுத்தாலும் அவர்களை அவளை சேதப்படுத்தாது என்று சொன்ன தெய்வம், எல்லா பவரையும் நம்மகிட்ட கொடுத்துருக்கார். அவர் வல்லமை மாறல, அவர் உயிர்த்த அந்த வல்லமை மாறல, மகிமை மாறல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கி நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இலைப்படைவதில்லை. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறதுக்கு அவர் ஒரு நாளும், அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை அவனும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களும் செய்வான் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நம்ம லைஃப்பை வந்து அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ளேருந்து பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை செய்வார். இன்றைக்கும் ஹல்லேலூயா, ஆண்டோட வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை இது நிச்சயம் நிறைவேறும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார், அதை நம்ம தியானிக்கணும், அதை வந்து பெற்றுக்கொள்ள, அதை வார்த்தையில் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். இன்றைக்கு நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இப்போது உங்களுடைய ஜீவனில் வல்லமில்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. இரவும் பகலும் வேதத்தை தியானமாக இருக்கவும் சத்தியத்திற்கும் வேத வசதியும் கீழ்ப்படி நடக்கிறது தாரும் தகப்பனையே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அப்பா எல்லாவற்றையும் உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதியும் வியாதை விளக்கும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். குடும்ப தேவைகளை சந்தியும் பரத்திருந்து சந்தியும் போதுமானவராயிரும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் வருமானத்தை ஆசீர்வதி மீது எடுக்கத்தக்கதாக அனுகிரகம் பண்ணும். இந்த பலத்தின் மேல் பலன் ஊழியத்தை நீங்கள் நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் தகப்பனை உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். குறைகுற்ற மன்னியும். எல்லா துதி கன மகிமை யாவும் மகே செலுத்துறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமெனா திரையில் பார்க்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்காங்க, அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு,
ஐநாவரம், சென்னை 23.